சப்பாத்தியும் பன்னீர் பூர்ஜியும் பண்ண போறோம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா செய்யறதுக்கு இப்ப நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. ரொம்பவே சாஃப்டா வரும். ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப சாஃப்டா லேயர் லேயரா வரும். அதுக்கு கோதுமை மாவு எடுத்து போடுங்க. ஓ 12 சப்பாத்தி வரதுக்காக 300 கிராம் மாவு எடுத்துர்க்கேன். இப்போ கோதுமை மாவு இதல போட்டுக்கணும். நல்ல வாழைப்பழத்தை நல்ல ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கேன். அதையும் இதல போட்டுக்கணும். சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டா இருக்கும். நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ கொஞ்சமா உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒண்ணா கலந்துடணும். வாழைப்பழம் மாவு எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு பிசைங்க. பச்சை தண்ணியே ஊத்தி பிசையலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சாச்சு. இதுக்கு எண்ணெய் எல்லாம் எதுவுமே விட வேண்டாம். அப்படியே நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிட்டு மூடி வச்சிருங்க. ஒன் ஹவர் ஊறணும் மாவு. மினிமம் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் ஊறினாதான் சப்பாத்தி எப்பவும் சாஃப்டா இருக்கும். எண்ணெய் எல்லாம் எதுவும் தடவாம நான் அப்படியே மாவை பிசைஞ்சிட்டு ஒரு ஈர துணியால மூடி வைக்கிறேன். ஊறுறதுக்குள்ள அடுத்து பன்னீர் பூர்ஜியை செஞ்சிடலாம். இப்போ பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம் போட்டு முதல்ல தாளிச்சுக்கணும். ஜீரகம் நல்லா வெடிச்ச உடனேயும் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் போட்டு நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின்னு இருக்கு. இப்போ இஞ்சி தேவையில்லை. இதுக்கு பூண்டு வண்டி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போடுறேன். மூணுலேருந்து நாலு பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இது வதக்கும் போதே தேவையான அளவு உப்பு, உப்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி காரப்பொடியெல்லாம் போட்ட உடனே மீதி உப்பை போட்டுக்கலாம். வெங்காயத்துலேயே அதிக உப்பு ஏறிடும். இந்த ஆயிலுக்கு பதில் நீங்கள் பட்டர் போட்டு கூட இந்த வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்டாக வாசனையாக நல்லா இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இப்போ அடுத்து தக்காளி, ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான், அதை போட்டுக்கலாம். இப்போ மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சத்தூள் போட்டால் தக்காளி டக்குன்னு நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவு வெந்த உடனேயும் மிளகாத்தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் பன்னீர் பூர்ஜிலாம் அதிக காரம் இருந்தால் நல்லா இருக்காது. 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். கரம் மசாலா தூள் ஒரு கால் டீஸ்பூன் தான் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பியும் வதக்கணும். இது கொஞ்சம் தான் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இன்னொரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மிளகா அப்படியே தனியா தூள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி இது நல்லா முழுகிற அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு இது மேலே தான் நம்ம பன்னீரை துருவி விட போகிறோம். அதனால் தண்ணி தாராளமாக விட்டுங்க. இந்த அளவுக்கு இந்த கிரேவி மாதிரி வரணும், அதுக்கான அளவு தண்ணீர் விட்டுங்க. நான் சின்ன கப்பால் ஒரு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன். 150 ml தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம ஜீரகப்பொடி போடணும். கடைசியாக தான் ஜீரகப்பொடி போடணும், முன்னாடியே போட்டால் கசந்துடும். இந்த கிரேவி எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி
மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வெச்சிட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம எதுக்கு வேணாலும் பண்ணிருக்கு. பட்டாணி கிரேவி எல்லா காலிஃப்ளவர் எல்லாத்துக்கும் பேசிக் இதான். வெஜிடபிள் எல்லாம் வேக வச்சுட்டு இந்த கிரேவி அள்ளி போட்டு கலந்து ஒரு கொதி வச்சு கொடுத்துடலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நல்லா கிரேவி நிறைய செஞ்சு வச்சுட்டுருங்க. பேசிக் கிரேவி தான், தக்காளி வெங்காயம் பூண்டு தான். இதை இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த துரி வச்சுருக்கிற பனீரை இதில் போட்டுடலாம். பனீரை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சப்பாத்திக்குன்னா இவ்வளோ திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு செமி சாலிடாக வேணும்னா கொஞ்சம் வெந்நீர் வச்சு ஊற்றிக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. கொஞ்சோண்டு வெந்நீர் வச்சு ஊற்றி இதை இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். பன்னீர் போட்ட பிறகு இதை கசூரி மெத்தியை நல்லா கசக்கிட்டு மேலே போட்டுடலாம். போட்டு பட்டர் நல்லா ஒரு ஸ்லைஸ் பட்டர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் பரமாறத்துக்கு முன்னாடி கூட பட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுட்டு கப்பில் போட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் பூர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் தேய்ச்சி பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா தேய்ச்சி பிசைஞ்சிட்டு சப்பாத்தி எந்த சைஸ் போட போகிறோமோ அந்த சைஸுக்கு இந்த உருண்டை உருட்டி போட்டுங்க. இப்போ சப்பாத்தி இட்டுடலாம். நம்ம இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ சன்ஃப்ளவர் ஆயில் உள்ளே தடவிக்கிட்டு, இல்லை நெய் வேணாலும் தடவிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி மடித்து மடித்து வச்சிடலாம். மேலே மாவை போட்டு இப்படி வச்சிட்டிங்களா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் இருக்கும். மடிச்சுட்டு அப்படியே சப்பாத்தி இட வேண்டியதுதான். இது ரொம்ப லேயர் லேயராக சாஃப்டாக சூப்பராக வரும் சப்பாத்தி. காலையில் செஞ்சால் ராத்திரி கூட சாப்பிட்லாம், மறுநாள் கூட சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக காயாமல் நல்லாவே இருக்கும். ரொம்ப மெல்லிசாக தேய்க்காதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். கல் நல்லா காஞ்சிடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சப்பாத்தி போட்டுறேன். வாழைப்பழம் போட்டு பிசைஞ்சிருக்கிறதுனால இப்படிதான் ட்ரையாங்கிள் மாதிரி இடணும்லாம் கூட கிடையாது. ரவுண்டாக இட்டாலே சாஃப்டாக இருக்கும். உள்ளே தடவணுங்கிற கூட அவசியம் கிடையாது. உள்ளே தடவிக்கிட்டால் ரொம்ப ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. இதுவும் நல்லாயிருக்கும். நல்லா ஒப்பி வருது பாருங்க. ஒரு மைல்டா டேஸ்ட், ஒரு ஸ்வீட் டேஸ்டோட ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்பாத்தி. அதிகம் எண்ணெய் ஊத்தி மாவெல்லாம் ஊற வைக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது. நல்லா இந்த ஓரம்லாம் நல்லா அழுத்தி விட்டு வேக வைங்க. இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வந்துருதுனாலே சப்பாத்தி நல்லா வெந்துருதுன்னு அர்த்தம். எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தியும் புர்ஜியும் 1 ஹவரில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இது மேலெலாம் நான் எண்ணெய் கூட விடவே இல்லை. நீங்கள் வேணால் நெய் தடவிக்கலாம் இந்த மாதிரி வாட்டிட்டு பாருங்க. எவ்வளோ லேயர் லேயராக எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்மெல்லோடு சாப்பிட்றதுக்கே உங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். இதை அப்படியே இந்த புர்ஜியோட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.